ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அம்மு விலாக்ஸ். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்ப்ராய்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைப்படும்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு முக்கியமான இது வந்து வேணும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் தான். இந்த எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் வேணும். அப்புறம் இதுக்குள்ளே வைக்கிற மாரி கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த கிளாத்தை வந்து இதுக்குள்ளே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் நீடில் வந்து த்ரெட்டு வந்து கோர்த்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கான த்ரெட்டு வந்து இல்லை, அந்த த்ரெட்டு இல்லை. அதனால் நான் வந்து இப்போ லாக்டவுன்னால் என்னால் வாங்க முடியலை. நான் இந்த த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை ரெண்டாக மடித்து கோர்த்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். மேலே வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே லூஸாக தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரேமாக பிரிஞ்சு வந்துடும். இதில் வந்து இந்த பெரிய ஃப்ரேம் மேலே வந்து நம்ம இப்போ கிளாத்தை போட்டுக்கணும். இப்படி கிளாத்தை போட்டு ஓரத்துல எல்லாம் சுருக்கம் இல்லாமல் இழுத்துட்டு இந்த குட்டி ஃப்ரேமை வச்சு அமுக்குனிங்கன்னா அது வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி உள்ளே போகும். உங்களுக்கு ஒழுங்காக உள்ளே போகலன்னா இந்த ஓரத்துல எல்லாம் அமுக்கி விட்டிங்கன்னா டைட்டாயிரும். இந்த கிளாத் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஓரத்துல எல்லாம் நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு இந்த இடத்த வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நீடில் வச்சு கோக்கும் போதெல்லாம் கிளாத் வந்து டைட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லா டைட் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன நீடில் வச்சு கோக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டெடிபியர் தான் வரைய போகிறேன். நம்ம இப்போ டெடிபியர் வரைஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். டெடிபியர் வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போ நீடில் விட்டு கோக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து நீடிலில் நூல் கோத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட்லேருந்து பண்ணலாம். நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு விட்றேன். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வருமோ நீங்கள் அந்த இடத்துலேருந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் கோக்கணும். அங்கேருந்து உள்ளேருந்து இழுத்தோன்னா திரும்ப நம்ம கொஞ்சோண்டு இடம் விட்டு பக்கத்தில் விடணும். துணியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டிக்கும். பொறுமையாக செய்யணும். இதை இந்த மாதிரி தான் நம்ம இழுக்கணும். கிட்டக்கே கிட்டக்கே நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எம்ப்ராய்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக கோக்கிறத வந்து டைம் லென்ஸில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக கோக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக கோத்த பிறகு எண்டில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெடி பேரோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, அடுத்தது வந்து நம்ம அதோட கையை வந்து தைச்சிடலாம். ஃபுல்லாகவே கோர்த்து முடிச்சிட்டேன். இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் மட்டும் நம்ம இப்போ ஸ்கெட்ச் பண்ண வச்சு நம்ம கலர் பண்ணிடலாம். கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி கொடுக்காதீங்க, அது ஃபுல்லாக போகும். நான் வந்து இந்த மூக்குக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபுல்லாகவே கலர் அடித்து முடிச்சிட்டேன். உங்களுக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.